அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ட்ரௌசரை மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். இந்த ட்ரௌசரோட மெஷர்மெண்ட் கோல்பி 9 இன்ச்சும் கோல்பியிலேருந்து முழங்கால் உயரம் 19 இன்ச்சும் லென்த் உயரம் 36 இன்ச்சும் வேஸ்ட் 33 இன்ச்சும் சீட் 37.5 இன்ச்சும் ஹாஃப் சீட் 23 இன்ச்சும் முழங்கால் 17.5 இன்ச்சும் ஃபோல்ட் 14.5 இன்ச்சும் இருக்குது. இப்போது இந்த ட்ரௌசரை எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு அந்த மார்க்கில் இருந்து மேலே 1 இன்ச் விட்டு டேப்பை 1 இன்ச் மேலே விட்டு 9 இன்ச்சுக்கு கோல்பியை மார்க் பண்ணணும். அடுத்து நீயை மார்க் பண்ணிவிட்டு உயரத்தையும் நான் இப்போது மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நேராக அந்த மார்க் நேராக இந்த மாதிரி கோடை கீறிக்கும். ஃபோல்டு இதிலிருந்து 2 இன்ச்சு பணி எடுத்து நான் நீ மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த ட்ரௌசரோட வேஸ்ட் 33 அதை மார்க் பண்ணிட்டேன். அந்த மார்க்கில் இருந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு கடித்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த கோல்பி மார்க்லேருந்து 2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோடை கீறிக்கிறேன். இந்த மெத்தடில் வெட்டுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரௌசர் ஒன்று வெட்டணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வெட்டலாம். இப்போது இதோட முழங்கால் அளவு ஃபோல்டு அளவு இப்போ நான் மார்க் பண்ணுறேன். ஆப்சைட்டில் அரவாசி எடுத்து அதிலிருந்து சென்ட்ரு மார்க் போட்டு தான் நான் இந்த சென்ட்ரு மார்க் எடுத்துருக்கிறேன். இந்த சென்டர் மார்க் எடுத்து ஃபோல்ட் நீ ஆப்சைட் இது மூணையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேராக கீறி இருக்கிறோம். அடுத்து வேஸ்டோட அளவு இந்த இடத்துல வேஸ்டில் இருந்து 2 பக்கமும் தையலுக்கு 6.5 இன்ச் வச்சு மொத்தமாக 1 இன்ச் வைக்கணும். வேஸ்ட் அளவை 4 பிரித்து அதிலிருந்து 1 இன்ச்சை கூட்டணும். கூட்டி இந்த மாதிரி ஷேப்பை மார்க் பண்ணிக்கணும். 4 பிரித்து அதை 1 இன்ச்சு ஏன் கூட்டணும்னா 2 பக்கமும் 6.5 இன்ச்சு
தையலுக்கான இடத்த வச்சுட்டு இந்த மாதிரி மேலே பேண்டில் இருந்து அரைஞ்சி ஃப்ரண்ட்டில் முன்னுக்கு இறக்கி கோல்பி பக்கத்துக்கு இறக்கி இந்த மாதிரி நான் கீறிக்கிற ஷேப்பாக இந்த ரோலரை வச்சு ஷேப்பாக கீறிட்டு அதே வேளை அந்த சைடுக்கும் இந்த ரோலை வச்சு இந்த மாதிரி ஷேப்பாக கீறிக்கலாம். சைடு இந்த புக்கொட்டுக்கிட்ட நேராக வரணும். நேராக வந்தால் தான் அந்த இடத்துல மிச்ச பெண்டாக இருந்துச்சுன்னா சுருக்கம் வரும். இதிலிருந்து 2 இன்ச் மார்க் பண்ணி அதில் மேலேருந்து 3/4 இன்ச்சும் அதிலிருந்து அந்த 3/4 இன்ச் இறக்குனதுலேருந்து கீழே 6.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்லான் போட்ட மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட்டை நாங்கள் ஃபுல்லாக கீறி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. முன்னுக்கு அரைஞ்சி இறக்கி இந்த ஷேப்பில் வெட்டிக்கணும். அப்போ தான் அந்த கோல்பி கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள குறைகளை கமெண்டில் தெரிவிங்க. அப்போது இதில் உள்ள குறைகள் தெரிஞ்சால் தான் இதை விட நல்ல வீடியோ எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை வெட்டி முடிச்சிட்டான். அடுத்து பேக்கை எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கணும். இந்த மாதிரி அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கணும். ஃப்ரண்ட்டை இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள மார்க்கால போடணும். நான் ஃப்ரண்ட்டில் உள்ள மார்க்குகளை வச்சு பேக்குக்கு மார்க் போடணும். இந்த மாதிரி சென்டர் பண்ணி சரியாக வச்சுக்கணும். சில வேளை அடியில் இது ரெண்டாக மடித்து இருக்கிறதுனால அடியில் உள்ள பகுதி உள்ளுக்கு
போயிருக்கலாம், அதை சரியாக பார்த்துக்கணும். இதிலிருந்து மேலே 1.5 நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்து ஃப்ரண்ட்டை வச்சு இந்த மாதிரி மேலே சேஃபாக ஒரு ஒருஞ்சிக்கு பேக்கு தள்ளி இந்த மாதிரி கீறிக்கணும். அடுத்து முழங்கால் அளவு, ஃபோல்டோட அளவு, ஆஃப் சீட்டோட மார்க், இதுகளை கீறிக்கணும். இந்த சென்டர்லேருந்து 3/4 இன்ச் மேலெடுத்து இந்த ஷேப்பில் கீறிக்கணும். அடுத்து ஆஃப் சீட்டோட அளவு, இந்த ட்ரௌசருக்கு ஆஃப் சீட் அளவு எவ்வளோ வருதுன்னா 23.5 வருது. 23.5 நான் மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல. அடுத்து முழங்கால்ட அளவு, இந்த இடத்துல 17.5 வருது. அதையும் நான் செக் பண்ணி பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியாக வருதா அப்படின்னு தையலுக்கான இடத்தை பார்த்து விட்டு அளந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபோல்டையும் இந்த இடத்துல தையலுக்கான இடத்தை விட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரூலர் வச்சு நேராக கீறிக்கணும். அடுத்து இப்போது நாங்கள் முழங்கால் சீட் ஆஃப் சீட் எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இப்போது அடுத்ததாக சீட்டை மார்க் பண்ணுறோம். சீட்டை 4 பிரித்து முப்பத்தி 7.5 அதில் அதை 4 பிரித்து அந்த 4 ஒன்றை எடுத்து அதிலிருந்து 1.5 நாங்கள் கூட்டோம். 1.5 கூட்டி மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு திரும்ப தையலுக்கான இடத்தை விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். 37.5 வருதா அப்படின்னு. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேராக ஒரு கோட்டை போட்டுட்டு இந்த ஷேப்பில் இந்த ஷேப் ரூலை வச்சு கீறிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் பேக்கையும்
வரைஞ்சி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டில் இருந்து பேக்கை வந்து இந்த மாதிரி ஒன்று அஞ்சு உயர்த்தி வெட்டணும். அதே வேளை சைடில் ஒரு இஞ்சு அல்லது முக்கால் இஞ்சு சைடுக்கு போகிற மாதிரி விட்டு வெட்டணும். அப்படி வெட்டினா தான் அந்த ட்ரௌசர் பேலன்ஸாக உடம்புக்கு உடம்புல நிற்கும், அப்படி இல்லாட்டி சுருக்க முடியும். அடுத்து தையலுக்கான இடத்த இந்த மாதிரி விட்டுட்டு ஒன்றரைஞ்சி விட்டுட்டு பேக்குக்கு இந்த மாதிரி வெட்டிக்கணும். இந்த ஷேப்பில் வெட்டிக்கணும். சில வேளை ஆப்சீட்டு கிட்ட ஒரு ஒரு இன்ச்சு மாதிரி ஓட சென்றதுனால நான் ஒரு இன்ச்சு மாதிரி மேலதிகமாக தையலுக்கு விட்டு வச்சுருவோம். மேலதிக வாசி விட்டுருப்போம். இப்போ பேக் போப் மார்க் பண்ணிக்கணும். பேக்கை ரெண்டாக பிரித்து சென்டர் மார்க் எடுத்து அதிலிருந்து 3.5 பனியை இறக்கி பேண்ட்லேருந்து 3.5 பனியை இறக்கி இப்போ கட் மார்க் பண்ணிக்கணும். அடுத்து சைடு ஸ்லாண்ட் பட் பெசட்டை இந்த மாதிரி வச்சு இந்த ஷேப்பில் வச்சு ஃப்ரண்ட்டை இந்த மாதிரி வச்சு பெசட்டை வெட்டிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேவேளை நாங்கள் போடுற புதிய அப்டேட் வீடியோக்களை பெற்றுக்கொள்வதற்காக பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்திக்கோங்க. எங்களுடைய புதிய அப்டேட் வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்.